கிளாஸ் னா உங்களுக்கு என்ன மாதிரி சந்தேகங்கள் வரும், என்ன மாதிரி புரிந்துணர்வு இருக்கு, அதுல என்ன டிஃபிகல்டிஸ் இருக்கு அப்படிங்கறத நம்ம ரியலா பண்ணணும் அப்படிங்கறதுக்காக தான் நம்ம அந்த விஷயமே பண்றோம். புரியுதுங்களா? அந்த ஒரு ஃபீல் வரணும், நேரடியா படிக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் கிடைக்கணும் உங்களுக்கு எல்லாத்துக்கும். அதுக்காக தான் அந்த ரிலே பண்றோம். சைலண்ட் மோட்ல போட்டுருங்க செல்போன்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு. ரைட், அப்ப நம்ம கொடுக்கக்கூடிய பாடத்திட்டத்தை நிச்சயமா நீங்க ஒவ்வொரு விஷயமா படித்துக்கொண்டே வர வேண்டும். படிச்சுட்டு வந்தீங்கன்னா தான் இது எளிமையா இருக்கும். ரைட், இப்போ நேரடியா படித்த மாணவர்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா? ஏன்னா இப்போ ஆன்லைன்ல படிக்கிறவங்க அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா, ஏதேனும் சந்தேகம் இருக்குது, சொல்றத கவனிக்கல அப்படின்னா திருப்பி ரீவைண்ட் பண்ணி அவங்களால தன்னோட போட்டு கேட்க முடியும். ஆனா ஆன்லைன் கிளாஸ் இல்லாமல் நேரடியாக படிக்க வந்திருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாருக்குமே என்ன ஆயிடும், உங்களுக்கு ஒரே தடவை நான் சொல்றது கேட்டோட முடிஞ்சு போயிடும். அதுக்கு ரிவீட் ரிவைண்ட் பண்ணி திரும்ப திரும்ப பேசியோ கேட்க முடியாது. அந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கு. அதனால இப்ப நேரடி வகுப்புகள்ல கலந்து கொண்டவர்களுக்கு ரமா கணக்கெல்லாம் போட்டீங்களா? புரியுதா? நடத்துற பாடங்கள் எதிர சந்தேகங்கள் இருக்கா? மாந்தி புரியுதா? இரவு இரவு டைம் போட்டு மாந்தி கொஞ்சம் குழப்பம் இருக்கு. என்ன குழப்பம் இருக்கு? சொல்லுங்க, பாட்டு பண்ணுங்க. மாந்தி பாக்கு 360 மேல வரல. புரியுதுங்களா? 312 மாந்தி உதய பாகை. அப்ப நீங்க சூரியனுடைய பாகை கூட்டினாலும் 360 தாண்டும். லாஜிக்கே அதானே. இப்ப எப்படி நீங்க கூட்டாம கழிப்பீங்க 360? சொல்ற விஷயம் புரியாது. வெறும் மாந்தி பாகை என்பது 312 மேலே இல்ல, நீங்க எப்படி 360 போய் கழிக்க முடியும்? அப்ப நீங்க சூரிய பாகை கூட்டினாதான் கழிக்கணும்ன்ற ஒரு இதே வரும். உங்களுக்கு தெளிவா இதுல கொடுத்துருக்கோம், புக்ல கொடுத்துருக்கோம். புக் வாங்கிருக்கீங்களா? அதுல இல்லையா? அதுல தெளிவா இருக்கே. நீங்க இரவு மாந்தியா இருந்தா 360 மேல போறதுனால நீங்க வந்து 360 கழித்து அதுக்கப்புறம் ராசிகளை எண்ணி அதுக்கப்புறம் நீங்க போடணும்னு சொல்லியிருக்கோம். கடகத்துல பூச நட்சத்திரத்துல மாந்தி விழுந்திருக்கோம். அதை எடுத்துக்காட்டுல புக்ல கொடுத்துருக்க எடுத்துக்காட்டுல கடகராசியில பூச நட்சத்திரத்துல 7 பாகையில உங்களுக்கு மாந்தி உதயமாயிருக்கு. அந்த எடுத்துக்காட்டு 2வது கொடுக்கப்பட்ட எடுத்துக்காட்டுல அதை படிங்க. நீங்க உங்களுக்கு கொஞ்சம் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா அதை நிவர்த்தி பண்றதுக்காக தான் உங்களுக்கு புக்கு கொடுக்கணும். எல்லா விஷயமுமே உங்களுக்கு கொடுத்துருக்கிறது அதுதான். இப்போ இன்னமும் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு படிக்கக்கூடிய பாடத்திட்டமானது முழுக்க முழுக்க ஜோதிடத்தை சார்ந்தது தான் படிக்க போறோம். இன்னைக்குள்ள பாடத்திட்டம் அதுதான். ஆனா இப்ப நம்ம பயன்படுத்தக்கூடிய முறை அப்படிங்கறத எடுத்து பார்த்தீங்கன்னா ஜோதிடத்துறை அல்லாம மாறுபட்ட முறைகள்ல இந்த நுட்பங்களை பயன்படுத்த போறோம். புரியுதுங்களா? சரி, அப்ப இந்த சந்தேகங்கள் இதா இருக்கா? நம்ம பாட ஆரம்பிக்கும் படி கேட்டுவோம். என்ஜினியர் போட்டு பாத்தீரா? எத்தனை பேர் எத்தனை ஜாதகங்கள் போட்டிருக்கீங்க? 10 போட்டாச்சு. 10 போட்டாச்சு. ஏமா, நீங்க தான் நிறைய போடணும். ஏன்னா நீங்க கொஞ்சம் புரியாம இருக்கிறவங்க நிறைய போட்டு போட்டு என்னங்க உங்களுக்கு அந்த சிம்ம ராசியில் 23வது பாகைன்னு இருக்கும். சாயனம் நிராயணம் ரெண்டு இருக்கு. சாயனம் பூமியினுடைய சாய்வை கழிச்சுட்டு போறக்கூடியது நிராயணம். நிர்ண கழித்தல் நிராயணம் ஒண்ணு இருக்கு. மேற்கத்திய நாடுகள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா சாயனம் தான் பயன்படுத்த கழிக்கிறது இல்லை. இல்லைங்களா? இப்ப நிறைய மாத்திக்கிட்டு இருக்காங்க.
இதுக்கு முன்னாடி உள்ள நுட்பங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சாயனை தான் பயன்படுத்துவாங்க. ஆனால் சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் ஒரு டேட்டா வந்து நிராயணம்னு ஒரு டேட்டா இருக்கும், சாயனம்னு ஒரு டேட்டா இருக்கும். நீங்கள் சாயனத்தை எடுக்கக்கூடாது. லாஸ்ட் டைம் அதான் உங்களுக்கு டிஃபிகல்ட்டிஸ் இருந்துச்சு. சிம்மத்தில் சிம்ம ராசியில் சூரியன், ஆனால் 133 டிகிரி 140 டிகிரி சொல்லியிருந்தீங்க இந்த சாஃப்ட்வேரில் பார்த்துட்டு. அது வந்து சாயனம் 23 டிகிரி 52 செகண்டை கழிக்காமல் போட்டிருக்கிறது. அதுலேருந்து அந்த 23 பாகை 52 வினாடிகளை அது வந்து அந்த அயனாம்சத்தை பொறுத்து அது மாறும். அதை கழித்து போட்டிங்கன்னா அது பேர் நிராயணம். நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது நிராயணம் தான் எடுக்கணும். சாஃப்ட்வேரில் எந்த சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணாலும் சில சாஃப்ட்வேரில் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி ஒரு சில சாஃப்ட்வேரில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா மொத்தமாக அந்த பாகைகளை மொத்தமாக உங்களுக்கு ஸ்டடி பண்ணி உங்களுக்கு இப்போ மேசத்தில் 30, ரிஷபத்தில் 60, மிதுனத்தில் 90, கடகத்தில் 120, சிம்மத்தில் 23 டிகிரியில் இருந்தால் 143 அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலை வரும். சில மென்பொருட்களில் 143 பாகையினே போட்டிருப்பாங்க. சிம்ம ராசி 143 பாகையினு சில மென்பொருட்களில் என்ன பண்ணிடுவாங்க, மென்பொருள் அதாவது சாஃப்ட்வேரில் சிம்ம ராசியில் 23 பாகைன்னு போட்டிருப்பான். அது டிஃபிகல்ட். அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதை என்ன பண்ணிக்கணும், உங்களுக்கு பாகை தெரியணும்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற ஆசையில நம்ம எதுக்கு முக்கியமா சூரியனுடைய பாகை தெரியணும், சிம்ம ராசி 23 வரை 23 வச்சு போடக்கூடாது. நம்ம என்ன பண்ணிருந்தோம், முன்னாடி எத்தனை ராசி போயிருக்கோ அதுக்குரிய மொத்த பாகைகளை கூட்டி நம்ம அதை ரெடி பண்ணிக்கணும். என்ன கணக்கு பண்றீங்க? 121 இருக்குன்னு அர்த்தம். 120 கடகத்தோடு முடிஞ்சு இன்னைக்கு ஆவணி மாதம் 1ஆம் தேதி பிறந்திருக்கிறது. அப்போ இப்போதான் சிம்ம ராசிக்குள்ள சூரியன் நுழைந்திருக்கிறார். ஆமாம், அப்படிங்கும் போது ஒரு பாகை ஒரு முதல் டிகிரியில் ஆரம்பிச்சுட்டார் பயணத்தை. அப்போ 120 + 1 121 அப்படின்னு போட்டுக்கோங்க. புரியுதுங்களா? இதெல்லாமே புரிஞ்சுக்கோங்க. இது ஏற்கனவே நீங்கள் முதல் பருவம் முடிச்சிருக்கிறவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ராசியுடைய அளவு 30 பாகை போட்டுருக்கமா, அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ராசி அதிபதிகளை பற்றி தெரிஞ்சிருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கிட்டே வாங்க, ஈஸியாக புரியும், உங்களுக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை. இந்த 2ஆம் தொகுதி பேச்ச வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருக்காங்க? 32ஆம் தேதி போடுறேன். அது உதயம் கண்டுக்கும் போது சார், அந்த உதயம் நாளைக்கு வந்து 68 வந்துச்சு சார். 32 போகும்போது 64 வருது, 2 மைனஸில் வருது சார். அதாவது நீங்கள் மேக்ஸிமம் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். அது முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். அடுத்த ராசின்னு வச்சுருங்க கடைசி அப்படின்னு வச்சு கரெக்ட் பண்ணிக்கோங்க. 60 வச்சு மைனஸ் பண்ணிக்கோ, தோராயம் 32 32ஆம் தேதி ஒருத்தர் வர்றாரு அப்படின்னா 32 × 64 போடாமல் 31 × 60 அப்பயே 62 வரும் உங்களுக்கு. 60 வச்சு கரெக்ட் பண்ணிக்கோங்க. மொத்தம் இருக்கிறதே 60 பாகை தான் இருக்கு. அது ஒரு சில நாட்கள் அப்படி வரும். இது ஏன் அப்படி வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது நீங்கள் சாஃப்ட்வேர் சார்ந்த விஷயங்கள்லையும் பார்த்தீங்கன்னா நம்ம அதை கால்குலேட் பண்ணணும். சூரிய உதயத்துக்கும் அஸ்தமனத்துக்கும் பஞ்சாங்கத்தில் கொடுத்துருக்கிறது அப்படியே நம்ம போட முடியாது. பஞ்சாங்கத்தில் 15 நாளைக்கு போட்டிருப்பாங்க. ஆனால் ஒவ்வொரு நாளைக்கு 4 வினாடிகள் உங்களுக்கு சூரிய உதயம் மாறிக்கிட்டே வரும். ஒரு நாளைக்கு 4 வினாடி, புரியுதுங்களா? அப்போ இன்றைக்கி சூரிய உதயம் கொடுத்து இந்த 15 நாள் கழித்து இன்றைக்கி 6-5 கொடுத்துருப்பான். இன்னும் ஒரு 10 நாள் கழித்து 6-15 கொடுத்துருப்பான். அப்போ இடைப்பட்ட நாட்கள்லாம் அதோடைய நேரம் மாறாதான் மாறிக்கிட்டே தான் இருக்கும். அவ்வளோ துல்லியமாக கால்குலேட் பண்ணால் தான் நீங்கள் சொல்கிற விஷயம் சரியாக வரும். அது போக போக நீங்கள் அட்வான்ஸ்ட் லெவல் வரும்போது அதை நான் தெளிவாக சொல்லித்தரும். இப்போ இருக்கிறது தோராயமான ஒரு இந்த கணக்கில் கணக்கு பண்ணிக்குவாங்க, அவ்வளோ. நீங்கள் என்ன பண்ண தேவையில்லைன்னா டோட்டலாக இப்போது காலையில் சூரிய உதயம் ஆன உடனேயுமே வித்தின் ஒரு நிமிஷம் 2 நிமிஷத்துக்குள்ளே அடுத்த உதயம் ஆரம்பிச்சிடும் அப்படின்னு கணக்கு வச்சுக்கலாம். அவ்வளோதான், சரிங்களா? சரி, நல்ல கேள்வி. ஆடி மாதம் 32ஆம் தேதி எப்படி நான் அதில் கணக்கு போடுறது அப்படின்னு கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா 32 × 2 = 64 வருது. அப்போ 60 தானே நம்மளுக்கு இருக்கக்கூடிய நிமிடம், அந்த ஒரு மணி நேரமே 60 தானே இருக்குது. எப்படி அப்படின்னு கணக்கு, இதில் நீங்கள் என்ன கேட்டு கணக்கு பண்ணலாம் அப்படின்னா பகல் பொழுது கணக்கு போட்டு பாருங்கள். எவ்வளோ வருது பகல், அகஸ்ட் எவ்வளோ வருது? அகஸ்ட் 63 நிமிஷம் 19 நிமிஷம். அதை ஒரு உதயம் எவ்வளோ வருது, தனிப்பட்ட உதயம் கணக்கு பண்ணி? 62 நிமிடங்கள் வருது. அப்போ இந்த 62ஆம் நிமிடத்தை எடுத்துக்கிறீங்க, 31 எடுத்துங்க. எப்பவுமே நான் இன்னொரு விஷயம் என்ன சொல்லுவேன்னு கேட்டிங்கன்னா, இந்த என்னைக்கு நீங்கள் அந்த ஜாதகம் கணிக்கிறீங்களோ அன்னைக்கு கணக்கை சேர்க்காதீங்க. அதுக்கு முன்னாடி உள்ள தேதியை மட்டும் வச்சு நீங்கள் மைனஸ் பண்ணிக்கிங்க.
ரெண்டு நிமிஷம் புரியுதுங்களா? நீங்க 32ஆம் தேதி கணக்கு போடுறீங்கன்னா 31ஆம் தேதி வர எடுத்துக்கங்க. 32 முடியல என்ன, காலையில 6 மணிக்கே கூட ஒருத்தர் வரலாம், 7 மணிக்கு வரலாம், 8 மணிக்கு வரலாம். அப்ப அது எவ்வளவு தூரம் நகரும்ன்றத நம்ம அனுமானிக்க முடியாது. புரியுதுங்களா? அதனால என்ன பண்ணி இன்னும் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆவணி மாதம் நேற்று மதியானம் 12 மணிக்கே கூட வந்துருக்கும். புரியுதா? அப்போ அதை நம்ம கொஞ்சம் உன்னிப்பாக பார்த்து தான் வரும். இது அட்வான்ஸ்டு ஜாமக்கோள் ஜாதகம் கணிக்கிறதுல அட்வான்ஸ்டு வரும்போது எளிமையாக இருக்கும். இப்போதைக்கு உங்களுக்கு எளிமையாக இது எப்படி போடுறது ஓரளவுக்கு துல்லியமாக அப்படிங்கிறத கொடுக்கப்பட்டிருக்கு. எப்பவுமே வந்த அண்ணையை சேர்க்காதீங்க, அதுக்கு முதல் நாள்லேருந்து கணக்கு எடுத்துக்கோங்க. புரியுதுங்களா? அப்படி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு துல்லியமாக இருக்கும். இப்போ 23ஆம் தேதி ஒருத்தர் உங்களுக்கு ஆடி மாதம் 23ஆம் தேதி வர்றாருன்னா 22ஆம் தேதி எடுத்துக்கோங்க. 22 × 2 = 44 அதை எடுத்து மைனஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக நல்லா வரும், சரியாகவும் இருக்கும், அதெல்லாம் மாற்றம் இல்லை. புரியுதுங்களா? ஏன் அந்த நம்ம வர்ற அண்ணை எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறோம்னா நம்ம அந்த நேரமெல்லாம் பார்த்து நம்ம 2 டிகிரி கழிக்க முடியும், 2 மினிட்ஸை நம்ம பெருக்க முடியாது. எவ்வளோ நேரம் அப்போ 1 மணி நேரத்துக்கு எத்தனை நிமிஷம் அப்படின்னு கணக்கு பண்ணி பெரிய இதாக போகும் அது. புரியுதுங்களா? அதனால் நீங்கள் அதை எடுத்துக்க வேண்டாம். முத நாள் முடிகிறனால மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும், எல்லாமே உங்களுக்கு சால்வ் ஆகிடும். எத்தனை போட்டீங்க? நீங்கள் அதிகமாக நீங்கள் ஜாமக்கோள் கட்டங்கள் அதிகமாக நீங்கள் கணக்கீடு பண்ணத்தான் உங்களுக்கு அந்த டைம் குறையும். ஒருத்தர் வந்து உட்காந்துருக்காரு, நீங்கள் போட்டு ஜாதக கட்டத்தை போட்டு முடிக்கிட்டே 6 மாறி போச்சுன்னா அப்புறம் எல்லாமே கேள்வி கேட்குறதெல்லாம் மாறிக்கிட்டே போகும். அதனால் நீங்கள் அந்த இதை வந்து நீங்கள் ரொம்ப ஈஸியாக வெறும் சீக்கிரமாக நீங்கள் இதற்கான வழிகளை ஏற்படுத்திக்கணும். சுரேஷ் போட்டிங்களா? 4 தான் பார்த்துருக்கீங்க. சந்திரன் நீங்கள் எத்தனை போட்டிருக்கீங்க? 12 போட்டிருக்கீங்க. எவ்வளோ நேரம் ஆகுது போடுறதுக்கு? 3 நிமிஷம். இன்னும் 2 நிமிஷம் ஆகும். 2 நிமிஷம் தான் போடணும் இது கட்டத்தை. அதில் நீங்கள் என்ன இப்போ நம்மளுக்கு மைனஸ் அப்படின்னா அந்த இதெல்லாம் பார்த்து பார்த்து எழுத வேண்டிய கோச்சார நிலைகள்லாம் அது நமக்கு பர்மனண்டாக தெரிஞ்சிருச்சுன்னா 2 நிமிஷத்தில் போட்டுடலாம். கோவிந்தராஜன் போட்டிங்களா? எத்தனை போட்டிருக்கீங்க? ஏன் 5 தான் போட்டிருக்கீங்க? எவ்வளோ நேரம் ஆகுது உங்களுக்கு? 25 நிமிஷம் ஆகுது. அதனால் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வர்றது தான் போட சொல்கிறேன். துப்ளசி போட்டிங்களா? எவ்வளோ நேரம் ஆகுது? 5 போட்டாலும் 20 நிமிஷம் ஆகும். நீங்கள் அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு போடுறதுக்காக தான் உங்களுக்கு அதை நிறையா நீங்கள் போடுங்கன்னு சொல்கிறது. நிறைய போட போட தான் இது பண்ணணும். நீங்கள் எத்தனை போட்டிருக்கீங்க? உண்மையிலேயே போட்டிருக்கீங்களா? ஆ, எவ்வளோ நேரம் அது சார்? ஃபஸ்ட்டு எனக்கு 20 நிமிஷம் ஆச்சு, அப்புறம் படிப்படியாக வர வர எத்தனை நிமிஷம் ஆச்சு? 5 நிமிஷத்தில் போட்டேன். ஏன்னா அவர் தொழில் என்னன்னா கணக்கீடு பண்ணி பண்ணி காலரைக்கா முக்கா கூட்டி கழிக்கிறது ஈஸியாக இருக்கும் அவருக்கு. அதனால அவர் சீக்கிரம் போட்டுருவார். ஆ, வெரி குட் வெரி குட். அத்திவரத்தில் வரம் கொடுத்துருக்காரு. அந்த மாதிரி நிறைய எடுத்துக்கங்க. அப்போ இந்த ஜாதக கட்டம் கணிக்கிறதுல நம்ம நேரம் அதிகமாக எடுத்துக்கூடாது. அது உங்கள்கிட்ட ஒரு 10 கஸ்டமர் வர்றாங்கன்னா அது ஈஸியாகிடும். என்னன்னா கோச்சார கிரகங்கள் மாற போகிறதில்ல. உதயம் மட்டும் அடுத்த மணி நேரம் ஈஸியாக நீங்கள் அடுத்தடுத்த கட்டத்தை மாற்றி போயிடலாம். ஆரிடமும் உங்களுக்கு கவிப்பும் தான் மாறிட்டு வரப்போகுது. அதனால ஈஸியாக இருக்கும். அது எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக மிக நல்ல நிலையை நீங்கள் கொண்டு வர முடியும். ரைட், சொல்லுங்க. நைட்டு வரமாட்டாங்க எப்படி நீங்கள் சொல்கிறீங்க? விடிய காலையில் வருவாங்க 4-6. இப்போ கேரளாலாம் போயிட்டீங்கன்னா பிரசன்னம் பார்க்குறதே காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் தான் பார்ப்பாங்க. இப்போ 4-6 வரலாம். இன்னும் சொல்ல போனால் 3 மணிக்கெல்லாம் போய் ஜாதகம் பார்க்குறவங்க இருக்காங்க விடிய காலம் 3 மணிக்கு. புரியுதுங்களா? அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் அதை பார்க்கலாம். நிச்சயமாக வரமாட்டாங்கன்னு சொல்ல முடியாது, நம்ம பார்க்கறது இல்லை, அவ்வளோதான். அதனால் நிச்சயமாக பார்க்கலாம். அதனால் ஒன்றும் குழப்பம் இல்லை. அதனால் நீங்கள் இந்த மாதிரி விடிய காலம் பிரசன்னம் போடுறதுனாலே உங்களுக்கு அந்த விடிய காலையில் போடுறது எந்த தோஷமும் இல்லாத நேரம். இப்போ இறைவனுடைய அனுகிரகம் நிறைய கிடைக்கக்கூடிய நேரம். அந்த நேரம் அவ்வளோ வர சொல்லி அந்த நேரம் பிரசன்னம் போடுறது துல்லியமாக இருக்கும். அதனால் இரவு ஜாமங்கள்லையும் நிச்சயமாக பண்ணலாம். அதனால் ஒன்றும் குழப்பம் இல்லை. இப்போ 8 மணிக்கு வர்றாங்கன்னு என்ன பண்ணுவீங்க? சார், நான் ஜோசியம் பார்க்க மாட்டேன் போங்கன்னு சொல்லுவீங்க.
மணிக்கு வந்து ஒரு 9-10 மணி வரைக்கும் நம்ம நிச்சயமா அறுபதாவது தான் இருப்பாங்க. எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, பயங்கர பிஸியா இருக்காங்க எல்லாருமே. அப்படிங்கும் போது நிச்சயமா இந்த நேரங்கள்ல வரதான் செய்வாங்க. அப்ப நம்ம இரவு சாமி நம்மளுக்கு தேவையில்லை, அதனால ஒண்ணும் குழப்பம் இல்லை. இருந்தாலும் போட்டுக்கலாம், இரவும் தெரியும் பகலும் தெரியும், பயன்படுத்துறீங்க படுத்துறீங்கிறது அடுத்த விஷயம். வந்த பின்னாடி சார் தெரியலன்னு சொல்லக்கூடாதுல்ல. ஜாமக்கோள் ஆருட கட்டம் அப்படிங்கிற விஷயத்த மிக தெளிவாக என்ன பண்ணிருக்கீங்க, எல்லாருமே புரியுற மாதிரி, அதாவது மிக குறைந்த நேரத்துல நான் சொல்ற விஷயம் நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். மிக குறைவான நேரத்துல எடுத்து நான் சார் 1 மணி நேரம் ஆகும் சார் அப்படின்னா, அந்த ஏன் அவ்வளவு ஸ்பீடா போடணும், ஏன் அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள அந்த ஆருட கட்டத்தை நாம் மறைஞ்சு முடிக்கணும் அப்படின்னு காரணம் கேட்டீங்கன்னா, இது மிக துல்லியமான நேரங்களை அடிப்படையாக கொண்டது. நீங்க பாக்குறீங்க உதயம் வருது, கால்குலேட் பண்ணி முடிக்கங்காட்டி அவன் உதயம் அடுத்த ராசிக்கு போயிடுது. ஆருடம் இருக்கு, ஆருடம் கால்குலேட் பண்ணி முடிக்கங்காட்டி 4 ஆருட கட்டம் தாண்டி போயிருது. அப்படின்னு என்ன ஆயிடும், நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் குழப்பம். அதனால எவ்வளவு சீக்கிரம் எவ்வளவு எளிமையா முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நம்ம என்ன பண்ணிக்கணும், இந்த ஆருட கட்டங்களை நிச்சயமாக வரைகிறதுக்கான முயற்சி ஏற்படுத்திக்கணும். தவறு வராமையும் பார்த்துக்கணும். நான் அவசரமா போட்டேன் சார், எனக்கு கவிப்பை தப்பா போட்டேன், உதயத்தை தப்பா போட்டேன்னு எல்லாமே உங்களுக்கு என்ன வந்துடும், தவறாக போய்விடும். புரியுறதுங்களா? அப்ப என்ன பண்ணிக்கணும், நீங்க கொஞ்சம் ஸ்பீடாகவும் தவறு இல்லாமையும் இதை போட கத்துக்க வேண்டும். இப்போ இனி அடுத்த வாரம் உங்களுக்கு அடுத்த வகுப்பு, நேரடி வகுப்பு மற்றும் ஆன்லைன் வகுப்பாக இருந்தாலும் சரி, வரும்போது கட்டாயம் 10 இது இல்லாம, இப்ப போட்டது இல்லாம A4 ஷீட்ல 10 ஜாமங்களை வகுத்து நீங்க என்ன பண்ணிட்டு வரணும், ஜாமக்குள் ஆருடம் போட்டுட்டு வரணும், ஆருட சக்கரம் வரையணும். இன்னொரு கேள்வி, நீங்க எல்லாரும் மேக்சிமம் ஜோதிடர்களாக இருக்கிறீர்கள், உங்களை ஒருத்தர் ஜோதிடம் பார்க்க வர்றாரு அப்படின்னா அவர் என்ன மாதிரி கேள்வி கேட்டிருக்காரு, என்ன மாதிரி பலன் சொல்லியிருக்கீங்க அப்படிங்கிறதுல ஒரு குறிப்பு எழுதி வச்சுக்கிட்டு, அவர் வந்த தமிழ், தேதி, நேரம், வருடம், பேரு, என்ன கேள்விக்காக அவர் வந்திருக்காரு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நீங்க என்ன பண்ணணும், எடுத்து எடுத்து நீங்க அந்த எழுதிட்டு வந்துட்டு அதுக்கு ஒரு ஜாமக்கோள் ஆருட கட்டம் போட்டிங்கன்னா, அவங்க அந்த காரியம் நம்ம சொன்னது சரியா, இது எதுக்காக வந்திருக்காங்க, என்ன பிரச்சனை இருக்கும் அப்படிங்கிறத நம்ம லைவாக நம்ம என்ன பண்ணி பார்க்கலாம், அடுத்தடுத்த வகுப்புகளில் நம்ம ஜாமக்கோள் ஆருடங்களுக்கு பலன் வைக்க ஆரம்பிக்கலாம். புரியுதுங்களா நான் என்ன சொல்ல வரேன்னு? அப்போ நிச்சயமாக ஜாதகம் பார்ப்பவர்கள் லைவாக வரக்கூடிய அவங்க எந்த நேரத்தில் வந்திருக்காங்க யோசிச்சு வச்சுட்டு என்ன கேள்வி கேட்டிருக்காங்க, ஆனா பெண்ணா அந்த ஆருட நேரம் எல்லாமே நீங்கள் அக்யூரேட்டாக நீங்கள் குறித்து வச்சுக்கிட்டீங்கன்னா நிச்சயமாக என்ன பண்ண முடியும், உங்களால் நீங்கள் பலன் சொல்லி முடிச்சிருங்க. நீங்கள் ஜாதகத்தை போட்டு பலன் சொல்ல முடியாது, நம்மளுக்கு ஜாதகங்கள் நிறைய லைவாக கிடைக்கும். இங்கே எதுக்காக வந்திருக்காங்க, இந்த கேள்வி கேட்டிருப்பாங்க, இந்த கேள்விக்கு இந்த பதில் சொல்லணும், இந்த பதில் சொன்னால் அது சரியாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம நிச்சயமாக தெளிவுபடுத்த முடியும் அப்படிங்கிறத புரிந்து கொள்ளுங்கள். புரியுதுங்களா? இப்போ நிறைய ஜாதகம் பார்க்க வர்றவங்க அந்த டயத்தை குறித்து அதுக்கு ஆர்வம் கட்டம் பண்ணி வந்தீங்கன்னா அதுதான் உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ், நீங்கள் நம்ம நடத்தக்கூடிய பாடத்திட்டமாக இருக்கும். நான் லைவாக போடுவோம், இல்லை நான் என்ன பண்ணணும்னா ஒரு கிளாஸ் 2 கிளாஸ் வரைக்குமே நான் என்ன பண்ண வேண்டியிருக்கும், பழைய ஜாமக்கோள் ஆருடங்கள்லாம் எடுத்துக்கிட்டு அதை எடுத்து நான் வகுப்படுத்துகிற மாதிரி ஒரு சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும். புரியுதுங்களா? அது ஏன்னா நம்மள்ட்ட இப்போ நீங்கள் லைவ் இது கிடைக்காது, பிறப்பியல் ஜாதகம்னு எடுத்து போட்டுடலாம், ஆனால் ஜாமக்கோள் ஆருடத்துக்கு கேள்வி கேட்கணும், கேள்வி உண்மையாக இருக்கணும், அது லைவாக இருக்கணும். அப்போ தான் நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் அது துல்லியமானதாக இருக்கும். அதுதான் உங்கள்கிட்ட எந்த கேள்வி கேட்டாலும் இந்த கேள்வி கேட்டிருக்கார், அவர் வந்த நேரம், கேள்வி கேட்ட நேரம், அதோடு மட்டும் இல்லை அது என்ன கேள்வி, அதற்கான பதில் என்ன அப்படிங்கிறது நீங்கள் ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கிட்டு அந்த நேரத்துக்கு ஒரு ஜாமக்கோளாக கட்டம் வரைஞ்சி கொண்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக அது முன்னாடி எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி போட்டிங்கன்னா உங்களுக்கு அதற்கான பலன்கள் எல்லாமே உங்களுக்கு தெளிவுபட்டுடுவோம். உள்ளே உங்களுக்கு அது ஒரு பிரிண்டிங் வந்துட்டு இதுங்களா. வாழ்த்துகள். இன்னைக்கு ஜாமக்கோள் ஆருடத்தினுடைய 2வது பகுதியை நோக்கி வந்திருக்கோம். இந்த 2வது பகுதியில் என்ன படிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோதிட நுட்பங்கள் தான் படிக்க போகிறோம். வேறு வேறு இன்னும் இந்த வகுப்பில் வந்து முழுக்க முழுக்க ஜோதிட நுட்பங்கள், ஜோதிட நுட்பங்கள்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரகங்கள், கிரகங்களுடைய தன்மைகள், ராசி, ராசியுடைய தன்மைகள், அது காரகத்துவங்கள், இது சார்ந்த விஷயங்களை தான் இன்னைக்கு நம்ம படிக்க போகிறோம். புரியுதுங்களா? ஆனால் நம்ம ஒரு பிறப்பியல் ஜாதகத்தில் அந்த ராசியுடைய தன்மை, கிரகத்துடைய தன்மையை பயன்படுத்துவதை தாண்டி இதில் இன்னும் எந்த அளவுக்கு நம்ம அதை முக்கியமாக பயன்படுத்துகிறோம், துல்லியமாக பயன்படுத்துகிறோம், அந்த நுட்பங்களை வச்சு என்னென்ன பலன் எடுக்க போகிறோம் அப்படிங்கிறத மிக தெளிவாக, ஏன் இதெல்லாம் படிக்கணும், இதை வச்சு அந்த ஜாமக்கோள் ஆருடத்தில் எந்த மாதிரி
பலன்களை நம்மால் சொல்ல முடியும் அப்படிங்கிறதுக்காக நம்ம திருப்பி இதை வந்து முழுக்க முழுக்க ஜோதிட நுட்பங்களை தான் பயன்படுத்தியிருக்காங்க. ஆனால் பலன் எடுக்கும் முறைகள் கொஞ்சம் வித்தியாசமானதாக இருக்கிறது, புரியுதுங்களா? அப்போ அந்த பிரசன்னம் ஆர்டம்னு வந்துட்டாலே உங்களுக்கு நிச்சயமாக அந்த ராசியுடைய தன்மைகள், கிரகங்களுடைய தன்மைகள் இதெல்லாமே முழுமையாக எதுக்கு ஏன்னு தெரிஞ்சு நீங்கள் அதை புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு காலசூழலில் இருக்கிறீங்க. இதை கொஞ்சம் இதை இந்த இன்னைக்கு படிக்கக்கூடிய பாடத்திட்டம் மைண்டில் வச்சுக்கிறதுக்கு அப்படிங்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். மீண்டும் மீண்டும் படித்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு இதை தெளிவாக தெரியும். அதை விட ஒவ்வொரு தடவையும் ஜாமக்கோள் ஆறுட கட்டம் மறைந்து பலன் சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னா நிச்சயமாக மறக்கவே மறக்காது. அந்த மாதிரி நிலைகளை தான் நீங்கள் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்கறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாமக்குள்ளாங்கத்தினுடைய இரண்டாவது பொருள். இதில் மெயினாக ராசிகள், கிரகங்கள், அவற்றினுடைய தன்மைகளை பார்க்க போகிறோம். நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ஜோதிடம் படித்தவர்களுக்கு தெரிந்த விஷயங்களாகவே இருக்கும். இருந்தாலும் ஒரு ரிட்டைன் பண்ணுறதுக்கு, உங்களை ரீகால் பண்ணுறதுக்கு, அதற்கான விஷயங்களை எடுக்கிறதுக்கு அப்படிங்கிறத எடுத்துருக்குறோம். இன்னமும் பார்த்தீங்கன்னா இந்த பாடத்திட்டத்தை பொறுத்தளவைக்கும் உங்கள் ஜோதிட பாடத்திட்டத்தில் இருக்கிறதுலேருந்து மாறுபட்ட கருத்துக்கள் அதிகமாக எடுத்திருக்கோம். இதுக்கு இந்த சிஸ்டத்துக்கு பயன்படுத்தக்கூடியது அப்படிங்கிற மாதிரியான அதெல்லாம் எடுத்து தெளிவாக பார்க்க போகிறோம். சந்தேகங்கள் நடத்தி முடிச்சோன்னு நீங்கள் நிச்சயமாக கேட்கலாம். எழுத வேண்டாம், உங்களுக்கு கையேடு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இங்கே என்ன கொடுத்துருக்கோமோ அதில் கையேட்டில் தெளிவாக இருக்குது இதை விட. அதனால் அதை பற்றி நீங்கள் என்ன பண்ண வேண்டாம், எழுதணும், குறிச்சு வைக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலையை ஏற்படுத்திக்காதீங்க. ஏசி ரூமில் இருக்கோம், நல்ல இட்லி பொங்கல்லாம் சாப்பிட்டு வந்துருப்பீங்க. அதை என்ன பண்ணுங்கள், தூங்காமல் கொஞ்சம் ஸ்டெடியாக உங்களை கொஞ்சம் எனர்ஜைஸ் பண்ணிக்கிட்டு இந்த நுட்பங்கள்லாம் தெரிஞ்சாதான் ஜாமக்குள்ளாரிடத்தில் ஜாம்பவானாக வர முடியும், ஜாமக்குள்ளாரிடத்தில் பெரிய லெவலில் அச்சீவ் பண்ண முடியும், சொல்லக்கூடிய பலன்கள் மிக துல்லியமாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் மைண்டில் வச்சுக்கிட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட்டை க்ரியேட் பண்ணிக்கிட்டு என்கிட்ட வர்றவங்களுக்கு நான் அந்த மாதிரி பலன் சொல்லணும், இதெல்லாம் வச்சுக்கிட்டு நான் சொல்லுவேன் அப்படின்னு உங்களுக்குள்ளேயே ஒரு ஒரு சங்கல்பம் எடுத்துக்கிட்டிங்கன்னா தூக்கம் வராது. ஏதோ இருந்தாலும் சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படியே அப்படின்னீங்கன்னா அசத்திரம் உங்களுக்கு, புரியுதுங்களா? அதனால் தெளிவுபடுத்திக்கங்க. வாழ்த்துகள். இதில் வரக்கூடியது கிரகங்களுடைய தன்மைகள். அதில் கிரகங்கள் என்னென்ன இருக்குது எல்லாருமே தெரிஞ்ச விஷயம்தான். என்னென்ன கிரகங்கள் இருக்குது? சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது. இது நம்மளுக்கு ஒன்பது விதமான கிரகங்கள். இது ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களை அப்படியே எடுத்திருக்கோம். நம்ம ஜாமக்கோள் கிரகங்கள் என்பது வேறு, இப்போ நம்ம எடுத்திருக்கிற ஜோதிட நுட்பங்கள் என்பது வேறு. ஜாமக்கோள்ல சூரியனுக்கு என்ன சொல்லுவீங்க? சந்திரனுக்கு மதி, செவ்வாய்க்கு புதனுக்கு குருக்கு ஒன், சுக்கிரனுக்கு புகர், சனிக்கு ராகு, கேதுக்கு. அப்போ அதுல மாறுபட்டதாக இருக்கிறது, இதுல மாறுபட்டதாக இருக்கிறது. ஜாமக்கோள் ஜாமங்களில் அடைக்கப்படுகின்ற கிரகங்கள் என்பது வேறு. இது நம்ம ஜாதக கட்டத்துக்கு உள்கட்டத்துக்குள்ள அடைக்கக்கூடிய கிரகங்கள், ஜோதிடத்துல இருக்கக்கூடிய கிரகங்களாக இருக்கிறது. இதுல ஏற்கனவே படிச்சிருப்பீங்க நட்சத்திர கிரகங்கள், அதாவது இந்த கிரகங்கள்ல சில நட்சத்திரங்கள் நம்ம கிரகங்களாக எடுத்திருக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம். என்ன சார் அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பூமிக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய பூமியும் மற்ற கோள்களும் எதிலிருந்து வெடித்து சிதறியதோ தானாக ஒளிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தன்மை கொண்ட ஒரே விஷயம் என்னன்னா சூரியன் மட்டும்தான். அது ஒரு நட்சத்திரம், இடமிட்டு இடம் மாறாது. அதே நேரத்தில் அது தானாக ஒளிரக்கூடிய தன்மை கொண்டதாக இருக்கிறது. சூரியன் யாரும் ஒளியை வாங்கி பிரதிபலிக்குதா? இல்லை. ஆனால் சூரியனிலிருந்து வரக்கூடிய கதிர்களைத்தான் மற்ற கிரகங்கள் வாங்கி பிரதிபலிக்கிறது. அப்போ தானாக ஒளிரக்கூடியது, எரிந்து கொண்டு இருக்கக்கூடியது, அது மட்டுமல்ல அதிலிருந்து வெடித்து சிதறியது தான் மற்ற கிரகங்கள் எல்லாமே. அப்ப பூமிக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய கிரகம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சூரியன். ஆனால் அது ஒரு கிரகமானு கேட்டா இல்லை, அது ஒரு தானாக எரியக்கூடிய நட்சத்திரமாக இருக்கிறது. அதிலிருந்து வெடித்து சிதறியதுனாலதான் அந்த நம்ம மற்ற கோள்கள் எல்லாத்தையுமே சூரிய குடும்பம் அப்படின்னு சொல்றோம். சரி, இதுல வந்து ஏசர் நட்சத்திரத்தை கிரகமா எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ஜோதிட ரீதியாக அதனுடைய தன்மைகள் நட்சத்திரமாக இருந்தாலும் ஜோதிட ரீதியாக பூமியின் மீது கிரகங்களைப் போல பலவிதமான தாக்கத்தை ஏற்படுத்துறதுனால சூரியன் நட்சத்திரமாக இருந்தாலும் அதை கிரகமாக எடுத்து பலனிக்கிறோம். சரி, மற்ற நட்சத்திரங்கள்லாம் நேரடியாக இருந்து ஏன் பலன் சொல்றது இல்லை? என காரணம் சிந்திச்சு பாருங்க. ஜோதிடர்கள் தானே மற்ற கிரகங்களை, மற்ற நட்சத்திரங்களை
ஏன் கிரகங்களை நான் பாதிக்கிறது இல்லை ஜோதிடத்துல? மிக அருகில் இருக்கிறதுனால சூரியன் என்ற நட்சத்திரம் மட்டுமே பூமியின் மீது நேரடியாக மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். ஆனா மத்த நட்சத்திரங்கள் எல்லாமே நேரடியாக என்ன பண்ண முடியாது, பூமியின் மீது மாற்றத்தை ஏற்படுத்தவே முடியாது. என்ன காரணம்னா அது பூமியிலிருந்து வெகு 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 தொலைவில் இருக்கிறது. அதனாலதான் நட்சத்திரமாக இருந்த போதிலும் சூரியன் அதை கிரகமா பாவித்து நம்ம பலனுரைக்கிறோம், அன்றாட நம்ம உணர்கிறோம். புரியுதுங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உபகிரகம். இது ஆக்சுவலி கிரகம் கிடையாது. சந்திரன் எடுத்து பார்த்தீங்கன்னா அது என்ன இல்ல, உண்மையிலேயே கிரகம் இல்லை, அது ஒரு துணைக்கோள். ஆனால் அதையும் ஜோதிடத்துல ஏன் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அந்த துணைக்கோளும் நேரடியாக பூமியின் மீது மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வலிமை பெற்றதாக இருக்கு. சூரியனுக்கு அடுத்தபடியாக மிக வலிமை வாய்ந்த ஒரு கோள் அப்படின்னா அது சந்திரன் மட்டுமே. அதனாலதான் ஜோதிட ரீதியாக நம்ம என்ன பண்றோம், சந்திரன் ஒரு துணைக்கோளாக இருந்த போதிலும் அது அதீத பலமான ஒரு ஒளிக்கற்றைகளை பூமியின் மீது செலுத்தி அதீதமான மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வல்லமை பெற்றதுனால சந்திரன் ஒரு துணைக்கோளாக இருந்த போதிலும் அதையும் என்னவா எடுத்திருக்கோம், ஒரு கிரகமாக பாதித்து ஜோதிடத்தில் பலப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். புரியுதுங்களா? இதை புரியலையா? இதை மறக்க வேண்டாம். அடுத்தபடி எடுத்து பார்த்தீங்கன்னா இவைகள் தான் கிரகங்கள். செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, இவைகள் என்ன கிரகங்களுடைய முழுமையான தன்மைகளை பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்கிறது. கோள்கள் பிளானட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஞ்ஞான முறையில் எடுத்து ஆய்வு செய்யும் பொழுது உங்களுக்கு கிரகங்கள் கோள்கள் அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட பரப்பளவை கொண்டதாக இருக்க வேண்டும், அது சூரியனிலிருந்து வரக்கூடிய கதிர்களை வாங்கி பிரதிபலிக்கக்கூடிய தன்மை பெற்றதாக இருக்க வேண்டும், அவை துணைக்கோள்களை பெற்றிருக்க வேண்டும். அப்படிலாம் இருந்தாதான் அதுக்கு ஒரு கோள், ஒரு கிரகம் அப்படிங்கிற ஒரு அந்தஸ்தை விஞ்ஞான ரீதியாக வழங்குகிறார்கள். அதே நேரத்தில் கிரகங்கள் தானாக ஒளிரும் தன்மையற்றது, பிரதிபலிக்கக்கூடிய தன்மையை பெற்றது. புரியுதுங்களா? அந்த மாதிரி கிரைட்டீரியால பிளானட்ஸை முழுமையா உங்களுக்கு திருப்திப்படுத்துகிற வகையில் இருக்கக்கூடிய அந்த கிரகங்கள் யாருன்னா செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, இவைகள் தான் உண்மையிலேயே கிரகங்கள், பிளானட்ஸ். சூரியன் ஒரு நட்சத்திரம், சந்திரன் ஒரு துணைக்கோள். அப்ப உண்மையான கிரகங்கள் யாருன்னா செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி. சாயா கிரகங்கள் அடுத்து, இல்லைன்னா என்ன சொல்லுவோம், நிழல் கிரகங்கள் அப்படின்னு என்ன சொல்லுவோம், இந்த கிரகங்களை சொல்லுவோம். எது ராகு கேது, இந்த கிரகங்கள்ல என்ன பண்ணிடுறோம், சாயா கிரகங்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம், நிழல் கிரகங்கள்னு சொல்றோம். இது நம்ம கிரகமா எடுத்துக்கலாமா அப்படின்னா எடுத்துக்க முடியாது. ஏன், இன்னும் மேலை நாடுகள்ல முழுமையா ஒத்துக்கொள்ளாத ஒரு நிலை இந்த சாயா கிரகங்களுக்கு இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா கண்களால் பார்க்க முடியாது, அது உருவங்கள் கிடையாது. இதை புரியுது? உருவம் இருக்கான்னா இல்லை. அதை கிரகங்களா எடுக்கணும்னா சூரியனிலிருந்தோ அல்லது மற்ற நட்சத்திரத்திலிருந்தோ வரக்கூடிய கதிர்களை தன்னகத்தை வாங்கி பிரதிபலிக்க வேண்டும். பிரதிபலிக்குதா அப்படின்னா பிரதிபலிக்க முடியாது. ஒரு ஆப்ஜெக்ட் தான் என்ன பண்ணும், ரெஃப்ளெக்ட் பண்ண முடியும். ஒரு பொருள் தான் அதன் மீது படுகின்ற ஒளிக்கற்றைகளை என்ன பண்ண முடியும், பிரதிபலிக்க முடியும். ஆனால் அது ஆப்ஜெக்டாவே இல்லை, மேற்பரப்பே இல்லை, அதுக்கு உருவமே இல்லைன்னா அதனால என்ன பண்ண முடியாது, ரெஃப்ளெக்டே பண்ண முடியாது. அப்போ எதிரொலிக்கும் தன்மை கிடையாது, உருவம் கிடையாது, இதுக்கு துணைக்கோள்கள் கிடையாது. அதோடு மட்டும் இல்லாம இந்த கோள்கள் உங்களுக்கு பூமிக்கு மிக அருகில் இருக்கக்கூடியதா இருந்த போதிலும் இந்த ராகு கேதுவை கண்கிறான் பார்க்க முடியுமானா, அதுவும் பார்க்க முடியாது. புரியுதா? அப்போ இது எல்லா விதத்திலையுமே கிரகங்களுடைய தன்மையிலிருந்து முற்றிலும் மாறுபட்டதாக இருக்கிறது. புரிந்து கொள்ள முடியுதா? ஆனால் பலன் நிலைக்கும் விளைசியங்கள்ல ஜோதிட ரீதியாக பலன் சொல்லக்கூடிய ஒரு நிலையில இந்த நிழல் கிரகங்கள், அதாவது இந்த அதிக வீழ்ச்சி கொண்ட காந்தப்புலம், மேக்னெட்டிக் ஃபிளக்ஸ், இது அதீதமான தாக்கத்தை பூமியின் மீது ஏற்படுத்துகிறது. அதனால நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா ராகுவை கேதையும் கிரகங்களாக பாவித்திருக்கிறோம். ஆனா விஞ்ஞான ரீதியா பார்த்தா அது இல்லைன்னா சொல்லணும், கண்ணுக்கு தெரியல இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடிய நிலைதான் இருக்கிறது. மத்தியானம் ஒரு மணி ஆகணும், எல்லாருக்கும் என்ன ஆயிருது, பசி எடுக்க ஆரம்பிச்சது. நீங்க எல்லாரும் எடுத்து உங்க பசியை காட்டினாதான் நான் சாப்பாட்டுக்கு அனுப்புவேன்,
அப்படின்னா அது முடியுமா? அப்ப விஞ்ஞான ரீதியாக பசி இல்லைன்னு சொல்லணும் அப்படிதானே? கண்ணில் காட்ட முடியாது, எதுவுமே இல்லை அப்படின்னா அது இல்லைன்னு அர்த்தம். அதே போல விஞ்ஞான ரீதியாக இதை நிரூபிக்க முடியலைனாலும் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக அவை ஏற்படுத்துகின்ற தாக்கங்கள் மாற்றங்கள் வாயிலாக பார்க்கும் பொழுது மிக முக்கியமான பங்கை வகிக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்போ இந்த சாயா கிரகங்கள் ராகுக்கு எதுவே நம்ம ஜோதிட ரீதியாக மிக முக்கிய அந்தஸ்து கொடுத்து எடுத்திருக்கிறோம். மிக துல்லியமான படங்களை வழங்கி கொண்டிருக்கிறது. ஜாமக்கோளாரத்திலையும் இந்த ராகுக்கு எது பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இதை பாம்புன்னு சொல்லக்கூடிய இந்த ராகுக்கு எதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? பாம்புன்னு சொல்லுவோம். அப்ப நிறைய எடுத்து பார்த்தீங்கன்னா நட்சத்திர கிரகம் எது? சூரியன். சூரியன் நட்சத்திர கிரகம், சூரியன். அதே மாதிரி உபகிரகம் என்னவா இருக்கு? சந்திரன். ஆக்சுவலா கிரகங்கள் எதுவா இருக்கு? கரெக்டா சொல்லுங்க. சரி சரி, சாயா கிரகங்கள்னு சொல்லக்கூடிய ராகு கிரகங்கள் யாரு? ராகுவும் கேதுவும். இது ஓரளவுக்கு உங்களுக்கு இது ஏன் இப்படி செக்ரிகேட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற விஷயங்கள் தெளிவாக தெரியணும். தெரிஞ்சாதான் ஜோதிட ரீதியாக ஒரு நம்ம புரிஞ்சுக்கிட்டு பலன் சொல்ல முடியும். அதே நேரத்தில் அந்த கிரகங்களை பற்றி நிறைய நம்ம அடிப்படை ஜோதிட ரீதியாக நிறைய படித்திருக்கிறோம், புரியுதுங்களா? அப்போ கிரகங்களுடைய ஆட்சி, உச்சம், நேசம், பகை, நட்பு, மூலத்திரிகோணம், இது சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு ஜாமக்கோளாரூடத்தில் மிக முக்கியமாக பயன்படுகிறது. அதாவது ஒரு கிரகத்தினுடைய பலம், ஸ்ட்ரென்த், ஒரு ஜாமக்கோள் கிரகத்தினுடைய பலத்தை நிர்ணயம் செய்வதற்கு. இப்போ ஜாமக்கோள் கிரகங்கள் எல்லா பக்கமும் இருக்கு இல்லையா? அந்த ஜாமக்கோள் கிரகங்களுடைய ஸ்ட்ரென்த்தை நீங்கள் டிஃபைன் பண்ணுறதுக்கு வரக்கூடிய ஒரே சிஸ்டம், கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரே சிஸ்டம் என்னன்னா அது இந்த ஆட்சி, உச்ச, நீச, பகை, நட்பு, மூலத்திரியோட வீடுகள் தான், புரியுதுங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இந்த உள்கட்டம் இருக்கு இல்லையா, நம்ம ஜாதக கட்டம் ஆறுட ஜாமக்கோள் ஆறுடத்தில் உள்கட்டத்தில் அடைக்கப்படுகின்ற கோச்சார கிரகங்கள் இருக்கு இல்லையா? இந்த கோச்சார கிரகங்கள் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோச்சார கிரகங்கள் தான் வெளிவட்டத்தில் இருக்கக்கூடிய ஜாமக்கோள் கிரகத்தினுடைய ஸ்ட்ரென்த்தை நிர்ணயம் செய்வதாக இருக்கிறது, பலத்தை நிர்ணயம் செய்வதாக இருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், பொண்ணை யாரு? குரு பகவான். குரு பகவான் வந்து உங்களுக்கு கடகத்தில் போய் விழுந்திருக்கார். ஜாமக்கோள் ஆறுட கட்டத்தில் வெளிவட்டத்தில் பொன் அப்படிங்கிற குரு எந்த இடத்துக்கு போறாரு? கடகம். கடகத்தில் பொன் என்னவா இருப்பாரு? உச்ச பலத்தை பெற்றிருப்பார். ஆனால் அதே நேரத்தில் உங்களுடைய உள்வட்டத்து உள்கட்டத்துக்குள்ள இருக்கக்கூடிய கோச்சார கிரகத்தில் குரு உங்களுக்கு மகரத்தில் இருக்கார். மகரத்தில் என்ன பலம்? நேச பலம். இப்போ புரியுதா? அது கான்ட்ராவர்சி டோட்டலா. நம்ம வெளியே இருக்கக்கூடிய ஜாமக்கோள் ஆருடம் என்ன சொல்லுது? பொன் அப்படிங்கிற புதன் கடகராசியில உச்ச பலத்தை அடைகிறார் அப்படின்னு சொல்றோம். ஆனா கோச்சார ரீதியா பார்த்தா உள்கட்டத்தில் அமைக்கப்பட்டிருக்கிற குரு பகவான் மகரத்தில் டோட்டலா நீசம் பெற்றிருக்கிறார். இதை புரியலையா? இப்ப எதை எடுத்துக்கொள்வது? உச்சத்தையா நீசத்தையா? அப்போ நிச்சயமாக அந்த பொன் நீச பலத்தை தான் தருவார். அப்போ உள்கட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த கோச்சார கிரகங்கள் தான் வெளிக்கட்டத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய உண்மையான பலத்தை நிர்ணயம் செய்கிறது. சூரியன் இருக்கார், சூரியன் மேஷ ராசியில இருக்கார் உள்கட்டத்தில், சித்திரை மாசம்னு வச்சுங்களேன். இப்ப சூரியன் எங்க இருப்பாரு? மேஷத்தில் இருப்பார். மேஷத்தில் சூரியன் உச்சம் பெறுகிறார். ஆனா ஜாமக்கோள் கட்டத்துல கதிர் போய் எங்க இருக்காரு? துலாத்தில் இருக்காரு. அப்ப ஜாமக்கோள் கிரகமான கதிர் துலாத்தில் நீசம் பெறுகிறது. ஆனால் உள்கட்ட கிரகமான சூரியன் மேசத்தில் உச்சம் பெறுகிறது. அப்போ இந்த கதிர் நீசபலனை தருவாரா அப்படின்னா தரமாட்டார், உச்சபலனை தருவார். இது புரியலையா? அப்ப ஒரே ஒரு விஷயம், அந்த உள்கட்ட கிரகங்களுடைய பலம்தான் வெளிக்கட்ட கிரகத்தினுடைய, அதாவது ஜாமக்கோள் கிரகங்களுடைய பலத்தை முழுமையாக நிர்ணயம் செய்ய பயன்படுகிறது. அப்ப நிச்சயமாக ஆட்சி, உச்சம், நேசம், பகை, நட்பு, இது சார்ந்த விஷயங்கள்லாம் பலதரப்பட்ட விஷயங்கள்ல நம்ம பயன்படுத்திக்கிட்டே வருவோம். அப்ப நிச்சயமாக இந்த கிரகங்களுடைய இந்த வீடுகளை நம்ம முழுமையாக தெரிந்திருக்க வேண்டும். இப்ப ஆட்சி வீடுகள் எல்லாருக்குமே தெரியும். செவ்வாயுடைய ஆட்சி வீடுகள் எது? மேஷம். மேஷம் செவ்வாயுடைய ஆட்சி வீடுகள் மேஷமும் வெறிச்சகம்.
சுக்கரனுடைய ஆட்சி மணிகள் எது? ரிஷபம் துலாம். சுக்கரனுடைய ஆட்சி மணிகள் ரிஷபம் துலாம். புதனுடைய ஆட்சி மணிகள் எது? மிதுனம் கன்னி. சூரியனுடைய ஆட்சி மணி எது? சிம்மம். சந்திரனுடைய ஆட்சி மணி எது? குருவினுடைய ஆட்சி மணிகள் எது? தனுசு. சனியினுடைய ஆட்சி மணிகள் எது? அப்போ இந்த வீடுகள்ல இந்த கிரகங்கள் இருக்கும் பொழுது ஒரு நல்ல பலன்களை அதீதமான ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இல்லாம ரொம்ப மோசமாவும் இல்லாம ஒரு நல்பலன்களை நன்றாக எடுத்துரைக்கக்கூடிய ஒரு நிலையில பக்குவ நிலையில ஆனந்த நிலையில இந்த கோள்கள் இந்த இடத்துல இருக்கிறது. அப்ப அந்த மாதிரி இடங்களை நம் முன்னோர்கள் கண்டறிந்து இவைகளுக்கு ஆட்சி வீடுகள்னு சொன்னாங்க. ஆட்சி வீடுகள் என்றால் சொந்த வீடுகள். நம்ம எப்படி நம்ம வீட்டில் உல்லாசமா ஜாலியா ஃப்ரீயா இருக்குமோ அந்த மாதிரியான நிலைகளை கொண்டிருக்கக்கூடியது. புரியுதுங்களா? அப்ப இந்த வீடுகள் ஆட்சி வீடுகள். ஒரு கிரகம் ஆட்சி வீட்டில் இருந்தால் அது தன்னுடைய பலனை முழுமையாக செய்யும், நல்லதாக செய்யும். எந்த ஒரு டென்ஷனோ ப்ரெஷரோ இல்லாமல் ஒரு விஷயத்தை சந்தோஷமா அனுபவிக்கிறதுக்கான ஒரு நிலையை ஏற்படுத்துவது ஆட்சி வீடுகள். புரியுதுங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே நீங்க அடிப்படை பாரம்பரிய ஜோதிடத்தில் நட்பு வீடுகள் எப்படி, பகை வீடுகள் பிரிக்கிறது எப்படி அப்படிங்கிற அத்தனை விதமான விஷயங்களையுமே நாம உங்களுக்கு கொடுத்துருக்கிறோம். அப்போ இந்த கிரகங்கள் நட்பு வீடுகளில் இருக்கும் போது என்ன மாதிரி பலன்களை வெளிப்படுத்துகிறது அப்படின்னா, ஆட்சி வீடுகளில் இருக்கிற அளவிற்கு அதீதமான பலனை கொடுக்காவிட்டாலும் நட்பு வீடுகளில் ஓரளவிற்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்துகிறது. இப்போ நம்ம இருக்கோம், ஒருத்தனை என்ன பண்ணுறீங்க, நேரம் அவங்க நண்பர் வீட்டுக்கு போகிறீங்க, அவங்க ஒரு உங்க சொந்த வீடு மாதிரி பாவித்து சில காரியங்களை செய்ய முடியும், ஆனால் எல்லா காரியத்தையும் செய்ய முடியாது. புரியுதுங்களா? போகலாம், காப்பி கொடுத்தாங்கன்னா குடிக்கலாம், என்ன பண்ணிட்டு இருக்காங்களோ அதை உட்கார்ந்து அனுபவிக்கலாமே ஒழிய நீங்களா போய் சில விஷயங்களை மாற்றி அமைக்க முடியாது. நீங்களா நேரம் கிச்சனுக்கு போய் ஒரு விஷயத்தை ஃப்ரெண்டு வீட்டில் போய் செய்ய முடியாது. புரியுதா புரியலையா? அப்போ அந்த மாதிரி நிலைகள் இருக்கும் பொழுது நட்பு வீடுகள் ஓரளவுக்கு நற்பலன்களை அளித்தாலும் சில கட்டுப்பாடுகள் அதற்கென்று இருக்கிறது. புரியுதுங்களா? அப்போ அது அந்த கட்டுப்பாடுகளோடு கூடிய நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய இடம்தான் இந்த நட்பு வீடுகள். புரியுதுங்களா? அப்ப கிரகங்கள் ஆட்சி வீடுகள் இருக்கும் பொழுது முழுமையான பலனை கொடுக்குது, நற்பலன்களை ஏற்படுத்துகிறது. அதே நேரத்துல ஆட்சி வீடுகள் இருக்கும் போது நற்பலன்களை கொடுக்குது, ஆனா ஒரு அதுக்குன்னு ஒரு லிமிட்டேஷன் இருக்கு. புரியுதுங்களா? அந்த கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்து நன்மைகளை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அடுத்த உச்ச வீடுகள், இந்த கிரகங்கள் பார்த்தீங்கன்னா சூரியன் எங்கே உச்சம் பெறுகிறார்? மேஷத்தில் உச்சம் பெறுகிறார். சந்திரன் எங்கே உச்சம் பெறுகிறார்? ரிஷபத்தில் உச்சம் பெறுகிறார். குரு எங்கே உச்சம் பெறுகிறார்? கடகத்தில் உச்சம் பெறுகிறார். புதன் எங்கே உச்சம் பெறுகிறார்? கன்னியில் உச்சம் பெறுகிறார். சனி எங்கே உச்சம் பெறுகிறார்? துலாத்தில் உச்சம் பெறுகிறார். செவ்வாய் எங்கே உச்சம் பெறுகிறார்? மகரத்தில் உச்சம் பெறுகிறார். சுக்கிரன் எங்கே உச்சம் பெறுகிறார்? மீனத்தில் சுக்கிரன் உச்சம் பெறுகிறார். அப்ப உச்ச பலம் என்பது ஒரு கிரகத்தினுடைய எக்ஸ்ட்ரீம் பவர், அதனுடைய அதீத பலம் வாய்ந்த ஒரு இடம். ஆனால் இந்த கிரகங்கள் அதீத பலம் வாய்ந்த கிரகங்கள், முழுமையான நற்பலன்களை ஏற்படுத்தினாலும் ஒரு பிரஷர் இருந்துகிட்டே இருக்கும். புரியலையா? இப்ப நார்மலா இருக்கிறவங்க ஒரு ஆட்சி வீடுகள்ல இருக்கக்கூடிய கிரகங்கள் எடுக்க, ஒரு பையன் இருக்காரு, அவர் பாட்டுக்கு அவருடைய வேலையும் பார்த்துக்கிட்டு படிச்சு ஓரளவுக்கு நல்ல மார்க் எடுக்கிறார். எத்தனை மார்க்? ஒரு 500க்கு ஒரு 480 எடுக்கிறார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இது ஆட்சி வீட்டுல இருக்கக்கூடிய அவர். அதே உச்ச வீட்டுல இருக்கும்போது அதே கிரகம் உச்ச வீட்டுல இருந்து ஒரு பையனை செயல்படுத்துச்சுன்னா டென்ஷனை கொடுத்து ப்ரெஷர் கொடுத்து எப்படியாவது நான் முதல் மார்க் எடுத்தாகணும், யாரும் என்னை முந்தக்கூடாது, 100 எடுக்கணும், ரொம்ப ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கணுங்கிறக்காக அவரை அவரே வருத்தி கொண்டு ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணி மிச்சம் போனால் ஒரு 2 மார்க் 3 மார்க் அதிகமாக எடுப்பார், அவ்வளோதான். ஆனால் எடுக்கிறது என்னமோ டிஃப்ரென்ஸ் என்னமோ 3 மார்க் 4 மார்க் தான் வித்தியாசம். ஆனால் அதற்காக அவர் கொடுக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப், மன உளைச்சல் வந்து அதிகமாக இருக்கும். அப்போ உச்ச வீடுகள் நற்பலன்களை ஏற்படுத்தினாலும் அது கொஞ்சம் ஒரு ப்ரெஸ்டீஜை கொடுத்து நம்ம இதை செஞ்சே ஆக வேண்டும் என்ற ஒரு கட்டாயத்தை கொடுத்து அதன் மூலமாக நற்பலனை ஏற்படுத்துகிறது. ஆட்சி வீடுகள் போற போக்குல அப்படியே ஜாலியா ஜோவியலா வாழ்வியல் அப்படின்னு போகும்போதே எடுத்துட்டு போயிருது, அது வேறு. ஆனால் உச்ச வீடுகள் செஞ்சுதான் ஆகணும், செஞ்சே ஆகணும், ஜெயிச்சே ஆகணும், பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஒரு கட்டாயத்தை ஏற்படுத்தி எல்லாருக்கும் என்ன பண்ணிடுது, ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கிறது அப்படிங்கிறதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் உள்ள வித்தியாசங்கள். அப்போ சாமக்கோடு ஆரோட கட்டத்திலே நீங்கள் ஆய்வு செய்கின்ற பாவங்களோ மற்ற விஷயங்களோ கேள்வி கேட்கப்பட்ட விஷயங்களோ இதில் உச்சம் பெற்ற கிரகங்கள் இருந்தால் நிச்சயமாக நற்பலன்களை அனுபவிப்பார்கள்.
ஆனா கொஞ்சம் என்ன இருக்கும் ஸ்ட்ரெஸ் இருந்துகிட்டே இருக்கும் முடியுமா முடியாதா முடிச்சே ஆகணும் இது எனக்கு நீயா நானான்ற ஒரு பிரஸ்டீஜ் இஷ்யூ என் பேர் கெட்டு போயிடும் நல்ல பேர் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஒரு பிரஷர் இருந்துகிட்டே இருக்கும் கடைசி வரைக்கும் புரியுதுங்களா அதே நேரத்துல ஆட்சி வீட்டில் இருக்கக்கூடிய கிரகங்கள் சுகமாகவே இருந்து கொண்டு நார்மல் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு மிக நற்பலன்களை வழங்குவதாக இருக்கிறது அதே நேரத்துல ஆட்சி நட்பு வீட்டில் இருக்கக்கூடிய கிரகங்கள் உங்களுக்கு சில கட்டுப்பாடுகளோடு சேர்ந்து நன்மைகளை விளைவிக்கிறது அப்ப நம்ம என்ன எடுத்துக்கணும் மைண்ட்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா உச்சகிரகம் நம்ம அவர் கேட்கக்கூடிய கேள்வி சார்ந்த விஷயங்களோ அல்லது ஆர்வம் சார்ந்த விஷயங்களோ உதயம் சார்ந்த விஷயங்களோ அது சார்ந்த கிரகங்களோ உச்சம் பெறும் பொழுது நிச்சயமா நடக்கும் நல்ல நிலையாக இருக்கும் அதோடு சேர்ந்து கொஞ்சம் பிரஷர் இருக்கும்னு சொல்லி பலம் சொல்லலாம் அதே நேரத்துல ஆட்சி வீடுகள்ல இருக்கும் பொழுது நிச்சயமா நல்லபடியா நடந்து முடியும் எந்த ஒரு டென்ஷனும் இல்லாம பிரஷரும் இல்லாம நல்லா இருக்கும் சுகமாகவே இருந்து ஒரு நற்பலன்களை பெறுவதற்கான வாய்ப்புகளை நீங்கள் நிச்சயமாக பெறுவீர்கள் அப்படின்னு சொல்லலாம் நட்பு வீடுகள்னாலும் என்ன சொல்லலாம் நடக்குங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனா ரொம்ப எதிர்பார்த்த அளவுக்கு இருக்காது கொஞ்சம் அதுல சின்ன சின்ன குறைபாடுகள் இருக்கும் மற்றபடி நீங்க கேட்ட கேள்விக்கான பலன்கள் நிச்சயமாக நிறைவேறும் அப்ப நல்லா தெரிஞ்சுக்கங்க உச்ச வீடுகள் ஆட்சி வீடுகள் நட்பு வீடுகள் இது மூன்றுல இருந்தாலும் நம்ம என்ன சொல்றாங்களுக்கு சாதகமான பலன்களை எடுத்துரைக்க வேண்டும் புரியுதா புரியலையா இதுக்கு நான் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன் அப்படின்னா நம்ம நார்மல் ஜாதகிரி ஜாமக்கோள் ஆர்டர் ரீதியாக ஒருத்தர் கேள்வி கேட்கிறார் உதயத்தை அதாவது நான் ஒரு வீடு வாங்கலான்னு இருக்கேன் வாங்கலாமான்னு ஒரு ஜாமக்கோள் நீங்க வந்து பாக்குறாங்க ஜாமக்கோள் கட்ட வரைகிறீங்க அந்த கட்டத்துல அவர் உதயம் உதயம்லாம் போடுற உதயம் கவிப்பு எல்லாமே போட்டு முடிச்சிருக்கீங்க அவர் கேட்கிற கேள்வி நான் வீடு வாங்கலாமா அப்படின்னு கேட்குறீங்க அவர் கேட்கிறார் அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம உதயத்துல இருந்து நான்காம் இடத்தை ஆய்வு செய்ய வேண்டும் அப்படிதானே அந்த நான்காம் பாவம் தான் உங்களுக்கு என்னத்தை கொடுக்குது வீடு வட்டி வாகனங்கள் இதெல்லாம் குறிக்கக்கூடியதாக இருக்கிறது அப்ப அந்த நான்காம் அதிபதி உச்சம் பெற்றிருந்தால் நம்ம என்ன சொல்லணும் நிச்சயமாக பிரம்மாண்டமான பெரிய வீடா கட்டுவீங்க அப்படின்னு சொல்ல அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது சொல்லுவோம் அந்த கிரகம் நான்காம் இடத்தில் ஆட்சி பெற்றிருந்தாலும் என்ன சொல்லுவான் நிச்சயமா நினைக்கிற மாதிரியான ஒரு வீடு கிடைக்குங்க நிச்சயமா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் அதே நான்காம் அதிபதி கிரகம் நட்பு வீட்டுல இருந்துச்சுன்னா என்ன சொல்லுவீங்க கட்டுவீங்க ஆனா எதிர்பார்த்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை குறைச்சுக்கிட்டு கட்டுவீங்க ஆனா நிச்சயமா வீடு கட்டுவீங்க அப்படிங்கிற பலனை நாம் நிச்சயமாக எடுத்துரைக்க முடியும் அப்ப நம்ம எல்லாருக்குமே என்ன தெரியணும் ஒரு கிரகம் ஆட்சியில் இருக்கிறதா உச்சத்தில் இருக்கிறதா நட்பில் இருக்கிறதான்னு தெரியும் இந்த மூன்று நிலைகளையும் கொண்டு சாதகமான பலன்களை யாருக்கு எடுத்துரைக்க வேண்டும் ஜாதகருக்கு எடுத்துரைக்க வேண்டும் புரியுதுங்களா அப்ப நம்ம எல்லாருக்குமே என்ன தெரியணும் ஒவ்வொரு கிரகங்களும் எந்த இடத்துல உச்சம் பெறுகிறது அப்படிங்கிறது தெரியணும் எந்த வீடுகள் சொந்த வீடுகள் ஆட்சி வீடுகள்னு தெரியணும் ஒரு கிரகம் எங்கெங்க நட்பாக இருக்கிறது அப்படிங்கிறதையும் புரிந்து கொள்ள வேண்டும் புரியுதுங்களா இதே பலன்கள் நீங்க பிறப்பியல் ஜாதகத்திலையும் பயன்படுத்தலாம் ஆனா இதுல அதி முக்கியத்துவம் கொடுத்து நம்ம பார்க்க வேண்டிய சூழல் இருக்கிறோம் புரியுதுங்களா அதே மாதிரி காரக கிரகம் வீடு கட்டுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் வீடு கட்டக்கூடிய காரக கிரகம் வீட்டை குறிக்கக்கூடிய கிரகம் என்ன சுக்கிரன் சுக்கிரன் கிரகம் உங்களுக்கு உச்சம் பெற்றிருந்தால் காரக கிரகம் உச்சம் பெற்றிருந்தால் என்ன சொல்லுவோம் நிச்சயமாக வீடு கட்டுவீங்க அப்படின்னு சொல்லலாம் அதே நேரத்துல காரக கிரகம் சுக்கிரன் உங்களுக்கு ஆட்சி பெற்றிருந்தாலும் நிச்சயமா கேட்கிற கேள்விக்கு பலன் உண்டு என்ன பண்ணுவீங்க நிச்சயமாக வீடு கட்டுவீங்கன்னு சொல்லலாம் நட்பு வீட்டுல இருந்தாலும் சில லிமிட்டேஷன் சில கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டு நீங்க வீடு கட்டுவீங்கன்னு சொல்லலாம் அப்ப இதெல்லாமே நம்மளுக்கு தெளிவாக தெரிந்திருக்க வேண்டும் அப்போ மேஷ ராசி யார் உச்சம் பெறுகிறார் சூரியன் உச்சம் பெறுகிறார் ரிஷப ராசியில் யார் உச்சம் பெறுகிறார் சந்திரன் உச்சம் பெறுகிறார் அதே மாதிரி கடகராசியில் யார் உச்சம் பெறுகிறார் குரு உச்சம் பெறுகிறார் கண்ணில யார் உச்சம் பெறுகிறார் புதன் உச்சம் பெறுகிறார் அதே மாதிரி உங்களுக்கு துலாம் ராசியில சனி உச்சம் பெறுகிறார் மகரத்துல செவ்வாய் உச்சம் பெறுகிறார் மீனத்துல சுக்கிரன் உச்சம் பெறுகிறார் புரியுதுங்களா அதை நாம் மெயினா புரிந்து கொள்ள வேண்டும் புரியுதா அதே மாதிரி பகை வீடுகள் ஒரு வீடுகள்ல கிரகங்களுடைய பகை வீடுகள் எடுத்துக்கிறீங்க அந்த பகை வீடுகள் சார்ந்த நிலைகள்ல பகை வீடுகள்ல சில மாற்றங்கள் இருக்கு நீங்க பாத்துக்கீங்க இதுல மேசத்துல வந்து பகை வீடுகளே போடப்படவில்லை இதுல கொஞ்சம் டைப்பிங் எரர் இருக்கு புரியுதுங்களா இந்த இடத்துல உங்களுக்கு புதன் சனி சுக்கிரன் எழுதப்பட வேண்டும் மேசராசியில கரெக்ட் பண்ணுங்க புக்லயும் இப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன்
மாத்திக்கங்க. அப்ப கிரகங்களுடைய பகை வீடுகள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம், ஒரு கிரகம் பகை வீட்டில் இருக்கும் பொழுது கேட்ட கேள்வி என்ன பண்ணாது, உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்காது. பகை வீட்டில் இருக்கிறதுனால அதனுடைய பலம் குறைவாக இருக்கிறது. அப்ப அதை மீறி அவர்கள் செய்ய போனாங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகளும் விரயங்களையும் அவர்கள் ஏற்படுத்திக் கொள்கிறார்கள். அப்ப கிரகங்களுடைய பகை வீடுகள் சார்ந்த விஷயங்களை நிச்சயமா நம்ம தெளிவு பெற வேண்டும். உங்களுக்கு பாரம்பரிய ஜோதிடத்தில் படித்துட்டு இருக்கிற வகுப்புல எது பகை வீடு, எது நட்பு வீடு, என்ன மாதிரி நிலையில நட்பு பெறுகிறது, என்ன மாதிரி நிலையில பகை பெறுகிறது, உச்சம் எப்படி, எந்தெந்த ராசியில ஏன் அந்த இடத்துல உச்சம் பெறுகிறதுன்றத தெளிவு பெற நடத்தி இருக்கிறோம். அதனால பாரம்பரிய ஜோதிடம் ஓரளவுக்கு கற்றவர்களாக இருக்கிறவர்களை தான் நம்ம எடுத்து என்ன பண்றோம், நம்ம ஜாமக்கோள் ஆரோடத்திற்கு தகு நிலையா அதுதான். பாரம்பரிய ஜோதிடம் தெரிந்தவர்கள் தான் இதில் இன்னும் சிறப்பான நிலையை அடைய முடியும். அதனால நிச்சயமா இதை புரிந்து கொள்ளுங்கள்.